ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு எம்சிஎக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும், கமாடிட்டிஸ் 23/1/2019 புதன்கிழமை கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற கம்பெனியாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு பாயிண்ட் பெருசாக இன்னும் எந்த சேஞ்சஸும் கோல்டில் ஸ்டார்ட் ஆகலை. சில்வர் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்குது. அலுமினியம் நெகட்டிவாக இருக்குது. ஜிங்க்கு, லெட்டு, நிக்கல், காப்பர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கலாம். ஸோ என்எஸ்சி மார்க்கெட் 14 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 10,936 அப்படிங்கிற லெவலில். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணலாம். குளோபலில் யூஎஸ் மார்க்கெட் 1-2% கிட்ட நெகட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 30 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 16 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது. இது குளோபல் மார்க்கெட்டோட தற்சமயம் எப்படி இருக்குங்கிறது. பிவோட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா, அலுமினியம் 134.17 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் 136, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 137, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 139, சப்போர்ட் லெவல் 132, செகண்ட் சப்போர்ட் 130, தேர்ட் சப்போர்ட் 129.49. காப்பர் 421 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 423 அப்படிங்கிற லெவல் வந்து முதல் ரெசிஸ்டன்ஸ், 426 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 428 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது நம்ம சப்போர்ட் லெவல் பார்த்தோன்னா, 418.51 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டாகவும், 416.68 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 413 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. 3778 அப்படிங்கிற பிவோட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் 3832, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3910, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 3964, சப்போர்ட் 3700, அதை கட் பண்ணிச்சுன்னா 3646, தேர்ட் சப்போர்ட் 3568. கோல்டை பொறுத்த வரைக்கும் 32104 அப்படிங்கிற லெவலில் முதல் ரெசிஸ்டன்ஸ் 32248, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 32338, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 32482, முதல் சப்போர்ட் 32014, செகண்ட் சப்போர்ட் 31870, தேர்ட் சப்போர்ட் 31780. லெட்டு 143 அப்படிங்கிற லெவலில், 144 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 142 கீழே சப்போர்ட் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 225 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 232 கட் பண்ணுச்சுன்னா பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம். கீழே 212 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா நாம் சப்போர்ட் லெவலை பார்க்கலாம். அதே மாதிரி நிக்கல் 826 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் 231 இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, சப்போர்ட் 218 கீழே. சில்வர் 38971 அப்படிங்கிற லெவலில், 39208 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38813 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் 185 அப்படிங்கிற லெவலில், 187.89 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 183.64 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து அலைஸ் ப்ளூ கம்பெனியோட பிவோட் லெவல்ஸ். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸை நீங்கள் ஜஸ்ட் அலைஸ் ப்ளூ இண்டியா .com கீழே போய் பிவோட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். என்எஸ்சி, ஃபாரெக்ஸ், சேம் எல்லாத்துக்குமே பிவோட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ நிச்சயமாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி ட்ரேடிங் உதவுன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி சம்மந்தமாக, கமாடிட்டி சம்மந்தமான அப்டேட்டட் நியூஸஸ் தெரியணும்னா இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டட் நியூஸை ஃபார்வர்ட் பண்றேன். சோ தேங்க் யூ சோ மச் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்றதுக்கு. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே.